So we want to see part 187, exercise 4.4, mathematical induction, கணித தொகுத்தறிதல் முறை, யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 4.4. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத். கணித தொகுத்தறிதல் முறையில் n greater than or equal to 1க்கு 1, 2, 3, 2, etc. n equal to k plus 1 எடுத்துட்டு இதுல நம்ம ஃபைனஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலா பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் ஃபார் ஆல் n கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1, எல்லா n கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1க்கும் கொடுக்கப்பட்ட கூற்று உண்மை என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு. இதுதான் வந்து கணித தொகுத்தறிதல் முறை. கணித தொகுத்தறிதல் முறையில ஃபர்ஸ்ட் p of n எடுத்துக்கணும், அடுத்து n equal to 1, அடுத்தது அசியூம் பண்ணிக்கணும் n equal to k ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு ஃபைனலா n equal to k plus 1 ட்ரூ அது வந்து நாம ப்ரூவ் பண்ணணும். தென் ஃபார் ஆல் n greater than or equal to 1 கணித தொகுத்தறிதல் முறையின்படி கொடுக்கப்பட்ட கூற்று உண்மை என நிரூபிக்கப்பட்டது. இதுதான் வந்து கொஸ்டின் எல்லாருக்குமே வந்து இதே தான் முன்னத்தில் வரும். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். இந்த இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் இங்கே இருக்கு. அதுக்கு பி ஆஃப் கே ஒன்மை உண்மை என கொள்க நம்ம வந்து அசியம் பண்ணிக்கணும். அந்த ஸ்டெப் வந்து தெரிவிக்கணும். அடுத்தது வந்து நம்ம ஸ்டெப் டூல வந்து என் ஈக்குவல் டு கே அப்படின்னு எழுதிட்டு நம்ம அசியம் பண்ணிக்கணும். ஸ்டெப் டூ ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸ்டெப் டூங்கிறது அசம்ஷன் மட்டும்தான், உண்மை என கொள்க அப்படின்னு எழுதிட்டு p of k plus 1 இல் இருந்தால் last term k plus 1 whole cube, இருக்கு previous term k cube, 3 க்கு previous term 2, அதே மாதிரி k plus 1 க்கு previous term இருக்கிறது k. So இப்போ this is nothing but p of k. இது நமக்கு p of k அப்படின்னு தெரியும் இல்லையா. அது ஏற்கனவே சொல்லிட்டு this is p of k. அப்போ மீன் என்ன இருக்கு, k plus 1 whole cube. So this is equal to p of k எழுதலாம். கே பிராக்கெட் இது இந்த அப்படியே ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணு, கே பிராக்கெட் கே பிளஸ் 1 பை 2 இந்த ஹோல் ஸ்கொயர் இங்கே கே பிளஸ் 1 இந்த ஹோல் க்யூப். நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணேன், கே ஸ்கொயர் தென் கே பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 பிளஸ் இந்த இடத்துல கே பிளஸ் 1 ஹோல் க்யூப் இல்லையா. So here we are writing, then this step in a minute number, so k square, k plus 1, 4 square, by 4, that's left,
ஏ பிளஸ் ஒன் ஹோல் கியூப். நவ் வி டேக் த எல்சிஎம் ஃபார் திஸ். இங்கே கே ஸ்கொயர் ஏ பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஃபோர் பிராக்கெட் ஏ பிளஸ் ஒன் ஹோல் கியூப். ஸோ இதுலேயும் கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், இதுலேயும் ஒரு கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ யூ டேக் ஏ பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அவுட் சைட். ஸோ இன்சைட் ரெண்டுமே இருக்கு, கே ஸ்கொயர் பிளஸ் இதில் ஒரு இங்கே ஃபோர், இதில் ஒரு கே பிளஸ் ஒன் இருக்கு இல்லையா. ஏன்னா கே பிளஸ் ஒன் ஹோல் கியூப் இது ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கே பிளஸ் ஒன். ஸோ அந்த கே பிளஸ் ஒன் உள்ள இருக்க டிவைட் பை ஃபோர். ஸோ இது ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கே ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் கே பிளஸ் ஃபோர். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், இது கே பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது நமக்கு என்ன இருக்கு டூ ஏ பி, இது வந்து டூ ஸ்கொயர். ஸோ பை ஃபோர். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஆரம்பித்தோம், பி ஆஃப் கே பிளஸ் ஒன் ஆரம்பித்தோம். ஸோ பி ஆஃப் கே அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல கே பிளஸ் கே கே பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர். இங்கே கே அப்படின்னா இங்கே கே, அதுக்கப்புறம் கே பிளஸ் ஒன் ஒன்று ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கே பிளஸ் ஒன்னு வந்தால் கே பிளஸ் ஒன் தென் கே பிளஸ் டூ, இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணால் கே பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம எப்படி எடுக்கலாம், கே பிளஸ் ஒன் கே பிளஸ் டூ பை டூ தென் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்ம் தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ இட் இம்ப்ளை என்ன பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இல்லையா, அல்லது கணித தொகுத்தறிதல் கணித தொகுத்தறிதலின் படி இல்லையா. ஸோ கணித தொகுத்தறிதல் இங்கே அடுத்த என்ன ஃபார் ஆல் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன், இது பார்த்தா எல்லா எண் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுக்கும் கணித தொகுத்தறிதலின்படி ஃப்ரீ ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டூ, இது ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ எட்டா பிளஸ் என் கியூ ஈக்குவல் டு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் என்பது உண்மை, இது ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பி ஆஃப் என் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு தென் என் ஈக்குவல் டு ஒன் ஃபஸ்ட்டு நம்ம பி ஆஃப் என்னு வச்சுக்குவோம், என் ஈக்குவல் டு ஒன்னு வச்சுக்குவோம், அடுத்து என் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ட்ரூ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அசியூம் பண்ணிக்கிறோம், அசியூமெட்டிக் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ப்ரூஃப், என்ன ப்ரூஃப் பண்ணோம், என் ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன் ப்ரூஃப் பண்ணிட்டு தட் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.